கெட்டியான பால் எடுத்துக்கிறேன். அதை நம்ம கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு நூற கெட்டி வரக்கூடிய டைம்ல ரெண்டு லெமன் சாரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் தண்ணி தனியாவும் மலை தனியாவும் வரும். ஆட் பண்ணிட்டு கைவிடாம மெல்லிசா கலர விடுங்க. ஃபாஸ்டா கலராங்க, மெல்லிசா கலருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரியும் தண்ணி தனியாகவும் மலாய் தனியாகவும் வந்துருச்சு. இந்த மலாயை நான் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு துணியிலையே கெட்டி தொங்க விட்டுருவேன். அப்போ தான் தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், கெட்டியான மலாய் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ துணி ஃபில்டர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. இந்த அளவுக்கு கெட்டியான மலாய் கடிச்சிச்சு. இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரசமலாய்க்கு தேவையான ரப்டி ரெடி பண்ணிடலாம். ரப்டி தயார் பண்ணுறதுக்கு நான் 300 ml பால் எடுத்துருக்குறேன், கெட்டியான பால் எடுத்துருக்குறேன். இதை நம்ம சிம்மிலே வச்சு வேக விடணுங்க. சிம்ல வச்சு வேக விட்டா தான் ரொம்பவும் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்மெல்லுக்காக தான், இது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த டைமில் 3 ஏலக்காய் கொஞ்சமாக ஆல்மண்டை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைடில் எங்கேயும் அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கலருக்காக நீங்கள் குங்குமப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு குங்குமப்பு ஆட் பண்ண விருப்பம் இல்லாததுனால நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக பொங்கி வருது. இதை கை விடாமல் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இது சிம்மில் இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ரசமலாய் தேவையான பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். சின்னதாக நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ரசமலாய் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் வாட்டரும் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி சுகர் ரொம்ப கெட்டியான சுகர் சிரப் நமக்கு தேவையில்லை, தண்ணியாக இருந்தால் கூட போதும். இப்போ சுகர் சிரப் நல்லா கரைஞ்சிச்சு. இதில் நம்ம ரசமலாய் பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். ரசமலாய் பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் கொஞ்சம் டபுள் ஆகிறது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளோட ரப்டியும் தயாராகிடுச்சு, ரசமலாய் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சைஸ் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடலாங்க. தனியாக எடுத்துட்டு அதில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இனி நம்ம ரப்டியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பால்ஸ் இருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துட்டு ஒவ்வொரு பால்ஸாக நம்ம ரப்டியில் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரசமலாய் தயாராகிடுச்சு. எம்மியான ரசமலாய். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துடலாங்க. அப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசமலாய் தயார். Bye bye and take care.